35 முன்னாள் மத்திய அமைச்சர்கள் தற்போது அமையக்கூடிய புதிய அமைச்சரவை பட்டியலில் இடம்பெறவில்லை அப்படின்ற தகவல் அப்படின்றது ரொம்ப அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் இருக்கு. அதே நேரத்தில் கூட்டணி கட்சிகளை அவங்க அக்கமடேட் பண்ண வேண்டிய நிர்பந்தத்தில் தற்போது பாஜக இருக்கு அப்படின்றத கவனிக்க வேண்டிய விஷயம். இதனுடைய விரிவான தகவலுக்கு நன்றி. திரு ராஜகோபால், இப்ப கூட்டணி கட்சிகளை அக்கமடேட் பண்ண வேண்டிய கட்டாயத்தின் காரணமா அந்த 35 பேரை விடுவிச்சிருக்காங்களா, இல்ல அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் இல்லை அப்படின்றது பிஜேபியே ஒத்துக்குதா? இல்ல, அப்படி சொல்ல முடியாது. அதாவது சில மாநில கட்சிகளுக்கு, அதாவது டிடிபி, ஜேடியு போன்ற கட்சிகளுக்கு அவர்கள் இடமளிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. ஆகவே சில இடங்களை அவர்கள் அதற்காக காலியாக வைக்க வேண்டிய அவசியம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கேபினெட் பர்த்ன்றதுக்கும் எம்ஓஎஸ்க்கும் பல அந்த ஒரு வித்தியாசம் இருக்குது. மத்திய அரசை பார்த்தீங்கன்னாக்கா எம்ஓஎஸ்ன்றவர் வந்து ஒரு மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்னு நம்ம சொல்கிறோம். மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் வந்து அந்த கேபினெட் மினிஸ்டருக்கு கீழே தான் அவர் செயல்படுவார். அப்போ அந்த கேபினெட் மினிஸ்டர் வந்து என்ன நிர்ணயிக்கிறாரோ அதன்படி தான் அந்த எம்ஓஎஸ் வந்து செயல்பட முடியும். கேபினெட் மினிஸ்டர் வந்து அவருக்கு அதிகாரங்களை கொடுக்கல அப்படின்னா எம்ஓஎஸால் அதுக்கு மேலே எந்த ஒரு அதிகாரங்களையும் அவரால் அனுபவிக்க முடியாது. ஆகவே கேபினெட் மினிஸ்டர் தான் முக்கியமாக அந்த துறையை பொறுத்தவரைக்கும் அவர் தான் தலைவர். அதனால் நீங்கள் எம்ஓஎஸில் வந்து 28 பேர் அவங்க திரும்ப கொண்டு வரலை அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்த 28 பேரும் பல்வேறு காரணங்களுக்காக அவங்க முன்னாடி அவங்க கேபினெட்டில் அவங்க கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸில் இருந்திருக்கலாம். எதுக்காக கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸில் அப்போ வச்சுருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பிஜேபியில் சில முக்கியமான மாநிலங்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்கும். இல்லைன்னா சில துறைகளில் வந்து அவர்கள் நிபுணர்களாக கருதப்பட்டிருப்பார்கள் அப்பொழுது. ஆனால் இப்பொழுது அந்த எம்ஓஎஸ் பதவிக்கு உங்களுக்கு அதை விட தேர்ச்சி பெற்ற சில நபர்கள் கிடைத்திருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த சின்ன கட்சிகள் நிறைய பேர் இப்போ இருக்காங்க. இப்போது அப்னா தல் இருக்குது, ஆர்எல்டி இருக்குது, இந்த மாதிரி பல உங்களுக்கு சின்ன கட்சிகளுக்கெல்லாம் வந்து நீங்கள் இடம் கொடுக்கும் பொழுது கேபினெட் பர்த்ன்றது கொடுக்க முடியாது. ஏன்னா கேபினெட் பர்த்ன்றது வந்து அந்த துறைக்கு தலைவர். அப்போ அவர் எடுக்கிறப்போ ஒரு கேபினெட் தலைவர்னால் ஒரு ஆல்மோஸ்ட் சிஎம்க்கு ஒரு வந்து ஈக்குவலண்ட் மாதிரி. பல்வேறு இப்போது டெல்லியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மினிஸ்ட்ரியுமே ஒரு அரசாங்க ஒரு ஒரு மாநில அரசு போல் செயல்படும். அந்த மாநில அரசுக்கு அந்த மினிஸ்டர் தான் தலைவர். அந்த மாதிரி எடுத்துக்கலாம் நீங்கள். அப்போது அந்த சிஎம் அளவுக்கு ஒரு அந்தஸ்து இல்லைன்னா கூட அதுக்கு ஒரு நெருக்கமான ஒரு அந்தஸ்து அந்த அந்த தலைவர் அந்த மினிஸ்டருக்கு உண்டு. அப்போ பிஎம் வந்து அவர்களுக்கு மேலே இருக்கார். அவருக்கு வந்து பல்வேறு பணிகள் இருக்கும் காரணத்தால் ஓரளவுக்கு தான் அவர் எல்லாரையும் சூப்பர்வைஸ் பண்ண முடியும். இப்போ இருக்கிற பிஎம் வந்து ரொம்ப கவனமாக ஒவ்வொரு துறையுமே வந்து பரிசீலிச்சுட்டு வராரு. ஆனாலுமே மினிஸ்டருக்குன்னு அதிகாரங்கள் அதிகமாக உண்டு. ஆகவே கேபினெட் மினிஸ்டர் கொடுக்குற இடத்துல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. எம்ஓஎஸ் வந்து அந்த கேபினெட் மினிஸ்டருக்கு கீழே கொடுத்துட்டோம்னா அந்த கேபினெட் மினிஸ்டருடைய பொறுப்பு, அந்த எம்ஓஎஸை கவனித்து கொள்ள வேண்டியது அவருடைய பொறுப்புன்ற மாதிரி அது இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 பேரை தான் இப்போ நம்ம கேபினெட் மினிஸ்டரில் அவங்க ரிப்பீட் பண்ணலை. எஸ், சில பேர் வந்து தோல்வி அடைஞ்சிருக்கிற காரணத்தால் அவங்க வந்து திரும்பவும் மீண்டும் கேபினெட் மினிஸ்டராக வரலை. இப்போ ஸ்மிருதி இரானி அவர்கள் தோல்வி அடைந்த காரணத்தால் அவர்கள் வந்து திரும்ப கேபினெட் மினிஸ்டராக வரலை. ஆனால் அனுராக் தாக்கூர் வந்து ஏன் வரலை அப்படின்றது பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த ரெஸ்லிங் ஃபெடரேஷனில் இருந்த சில பிரச்சனைகளை அவர் வந்து உடனடியாக தீர்க்கவில்லை என்று ஒரு வருத்தம் இருந்திருக்கலாம். அதுதான் என்னால் சொல்ல முடியுமே தவிர வேறு எந்த ஒரு காரணத்தையும் அவருக்கு எதிராக நாம் சொல்லக்கூடிய வாய்ப்பு இல்லை. ஆனால் இதெல்லாம் வந்து காரணங்களின் அடிப்படையில் மட்டும்தான் முடிவெடுக்கப்படுகின்றதா என்றால் இல்லை. இல்லை, ஏன்னா இது வந்து பிரைம் மினிஸ்டருடைய ப்ரெரோகேட்டிவ். யாரை ஒரு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வச்சுக்கணும், யாரை கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் எடுக்கணுன்றது வந்து பிரைம் மினிஸ்டருடைய ப்ரெரோகேட்டிவ். சரி, அப்படி நீங்கள் சொல்கிறதுலேருந்து ரெண்டு புரிஞ்சுக்கிறேன். ஒன்று, நிர்வாகத்தின் மட்டும் இல்லை அரசியலுக்காகவும் இந்த எம்ஓஎஸ் அப்படின்றது அந்த பிரதிநிதித்துவம் அப்படின்றது கொடுக்கப்படலாம் அப்படின்றது அப்படி புரிஞ்சுக்கலாம். அதை மாநிலத்துக்கு சில மாநிலங்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கறதுக்கு அது ஒரு வாய்ப்பாக அமையும். சரி, ஓகே, நம்ம தொடர்ந்து பேசலாம். இப்போ அமைச்சரவை பட்டியல் இன்னும் அதிகாரப்பூர்வமாக வெளியாகாத நிலையில் நியூஸ் எயிட்டின் தமிழ்நாட்டுக்கு பல்வேறு எக்ஸ்க்ளூசிவ் தகவல்கள் தற்போது வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன. அந்த வகையில் 34 அமைச்சர்கள், ஏற்கனவே அமைச்சரவை பதவி வகித்த 34 பேர் தற்போது புதிய அமைச்சரவையில் இடம்பெற மாட்டார்கள் அப்படின்ற ஒரு தகவலும் கிடைத்திருக்கிறது. நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு